விரைவு செய்திகள். வணிக வரித்துறையின் செயல்பாடுகளை மேம்படுத்துவதற்காக அத்துறையில் நிர்வாக சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அறிவித்துள்ளது. இதன் ஓர் அங்கமாக பல வருடங்களாக ஒரே மண்டலத்தில் 10 வருடங்களுக்கு மேலாக பணிபுரிந்து வந்த 30 ஓட்டுநர்களை வெவ்வேறு மண்டலங்களுக்கு பணியிடமாற்றம் செய்து வணிக வரித்துறை ஆணையர் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை சென்னையில் உள்ள சிங்கப்பூர் தூதரகத்தின் துணை தூதர் பொங்கோக் டியான் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். புதுச்சேரிக்கு அரசு முறை பயணமாக வருகை புரிந்த அவருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி சால்வை அணிவித்ததுடன் மலர் கொத்து கொடுத்து நினைவு பரிசுகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி வளர்ச்சியில் சிங்கப்பூர் அரசின் பங்குகள் குறித்தும் சுற்றுலாவை மேம்படுத்துவது குறித்தும் துணை தூதருடன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆலோசனை நடத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தில் வார விடுமுறை நாட்களில் வழிபாட்டு தலங்களில் தரிசனம் செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டதை கண்டித்து அனைத்து வழிபாட்டு தலங்களிலும் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று தமிழக பிஜேபி அறிவித்துள்ளது. இதுகுறித்து பிஜேபியின் ஊடகப் பிரிவு மாநில செயலாளர் ரங்கா வெளியிட்டுள்ள அறிக்கையில் காலை 10 மணி அளவில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் சென்னை துறைமுகம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள காளிகாம்பாள் கோயிலில் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் தமிழக பிஜேபி தலைவர் அண்ணாமலை கலந்து கொள்ள உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் தமிழ்நாடு தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சென்னை ஏற்றுமதி இறக்குமதி வழிமுறைகளும் சட்டத்திட்டங்களும் குறித்த இணையவழி கருத்தரங்கம் பற்றிய 3 நாட்கள் பயிற்சி வரும் 11ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை நடக்கவுள்ளது. தமிழ்நாடு தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தில் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில் துவங்க விரும்பும் அல்லது தற்போது உற்பத்தி செய்யும் பொருட்களை ஏற்றுமதி செய்ய விரும்பும் 18 வயது நிரம்பிய 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற அனைவரும் சேரலாம் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. ரயில்வே ஊழியர்களுக்கான போனஸ் 1 வாரத்திற்குள் வழங்கப்படும் என்று மதுரை ரயில்வே கோட்ட கூடுதல் மேலாளர் தண்ணீரூர் ரமேஷ் பாபு தெரிவித்துள்ளார். காணொலி வாயிலாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதுரை ரயில்வே கோட்டத்தில் 7855 ஊழியர்களுக்கு போனஸ் வழங்கப்படும் என்றும் அதிகபட்சமாக 17951 ரூபாய் கிடைக்கும் என்றும் அவர் கூறினார். இதற்காக மதுரை கோட்டத்தில் 13,35,00,000 ரூபாய் செலவிடப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தீபாவளி பண்டிகையொட்டி தாம்பரம் நாகர்கோவில் இடையே அக்டோபர் 13 நவம்பர் 3 ஆகிய நாட்களில் சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்றும் மறுமார்க்கத்தில் அக்டோபர் 17 நவம்பர் 7 ஆகிய நாட்களில் இயக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். சிறை அலுவலர் பணிக்கான நேர்முகத் தேர்வு வரும் 27ஆம் தேதி நடைபெறும் என்று தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. தமிழ்நாடு சிறைத்துறையில் காலியாக உள்ள சிறை அலுவலர் பணிக்கான தேர்வை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தியது. இந்த தேர்வில் 548 பேர் கலந்து கொண்டதாகவும் அவர்களில் நேர்காணலுக்கு 3 பேர் தற்காலிகமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் கிரண் குர்ராலா தெரிவித்துள்ளார். நவராத்திரி திருவிழாவையொட்டி டிடி நேஷனல் தொலைக்காட்சியில் ராமாயணம் திரைப்படம் ஒளிபரப்பப்படும் என்று பிரசாத் பாரதியின் தலைமை செயல் அதிகாரி சசிசேகர் வேம்பட்டி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், ராமானந்த சாகரின் திரைப்படங்கள் அடுத்த 10 நாட்களுக்கு ஒளிபரப்பப்படும் என்றும் இதுகுறித்த விவரங்களை டிடி நேஷனல் மற்றும் பிரசாத் பாரதியின் வலைதளங்களில் தெரிந்து கொள்ளலாம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மைசூர் தசரா பண்டிகை இன்று தொடங்குகிறது. நவராத்திரியின் முதல் நாளில் தொடங்கும் இந்த விழா விஜயதசமி என்று நிறைவடையும். இதன்படி இன்று முதல் 15ஆம் தேதி வரை இந்த விழா கோலாகலமாக நடைபெறவுள்ளது. இதில் பங்கேற்கும் யானைகளுக்கான ஒத்திகை நிகழ்ச்சி நேற்று நடத்தப்பட்டது. அணிவகுப்பில் பயிற்சி பெற்ற 8 யானைகள் பங்கேற்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.